தலைப்புச் செய்திகள். பிரதமரின் உழவர் கௌரவ நிதி திட்டத்தின் கீழ் 10 கோடி விவசாயிகளுக்கு 20,000 கோடி ரூபாய் நிதி உதவி. 10வது தவணை தொகையை விடுவித்தார் பிரதமர் நரேந்திர மோடி. உத்தரப்பிரதேசம் மீரட் நகரில் 700 கோடி ரூபாய் செலவில் மேஜர் தியான்சந்த் விளையாட்டு பல்கலைக்கழகம். பிரதமர் நரேந்திர மோடி நாளை அடிக்கல் நாட்டுகிறார். ஜவுளிகள் மீதான ஜிஎஸ்டி வரி உயர்வு ஒத்திவைப்பு. நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் தலைமையில் நடைபெற்ற ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டத்தில் முடிவு. துரிதமாக கணிப்புகளை வெளியிடும் அளவுக்கு சென்னை வானிலை ஆய்வு மையத்தின் செயல்பாட்டை மேம்படுத்த வேண்டும். உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடிதம். தமிழகத்தின் டெல்டா மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு. சென்னையில் மிதமான மழை பெய்யும். வானிலை ஆய்வு மையம் தகவல்.